பேரூராட்சியாக இருந்தபோது ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு முழுமை பெறாமல் பணிகள் நடந்து வருகின்றன. 8 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடந்து வரும் பணிகளால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தின் பொன்னேரி பேரூராட்சியாக இருந்தபோது பாதாள சாக்கடை திட்டம் 2011 சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. 8 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டிருந்த திட்டத்திற்கான பணிகள் கடந்த 2019 தொடங்கின. அப்போது 18 வார்டுகளை கொண்ட பேரூராட்சியான பொன்னேரியில் 4 வார்டுகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் 54.78 கோடி ரூபாய் நிதியில் திட்டப்பணிகள் தொடங்கின. 2020 உலகை ஆக்கிரமித்த கொரோனா பெருந்தொற்றால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. இன்று வரை முடிக்கப்படாமல் பல இடங்களில் தோண்டப்பட்ட பள்ளங்களால் பொன்னேரி நகர மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியும் பயனில்லை என்கிறார்கள் மக்கள். நகராட்சி நிர்வாகத்தை கேட்டால் குடிநீர் வடிகால் கை காட்டுறாங்க, குடிநீர் வடிகால் வாரியத்தை கேட்டாக்க நகராட்சி கை காட்டுறாங்க. இப்படியே இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு துவங்கப்பட்டதுலேருந்து அதே நிலையில் இன்னும் 10 ஆண்டுகளாகவும் முடிக்கப்படவில்லை. பொன்னேரியில் எந்த சந்திலையும் போக முடியாததுனால எல்லா ரோடுமே பிளாக் பண்ணிட்டு எல்லா ரோடுமே தோண்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் நிலமை. இதை விரைந்து முடிக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும் அரசாங்கம். எப்போ தான் இது சரியான ரோடு போட்டு மக்கள் போகிற மாதிரி வர மாதிரி செய்வாங்கன்ற எங்களுக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. இது அரசாங்கம் உடனடியாக இது மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேரூராட்சியாக இருந்தபோது தொடங்கப்பட்ட திட்டம் நகராட்சியாக மாறிய பிறகும் ஆமை வேகத்தில் நீள்கிறது. இந்த காலதாமதம் குறித்து பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரிடம் கேட்டபோது 90 விழுக்காடு பணிகள் முடிவடைந்து உள்ளதாகவும் வரும் அக்டோபர் மாத இறுதிக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக திருவள்ளூர் எழில்.